மதுரையில் மளிகைக் கடை உரிமையாளர் வீட்டின் கதவை உடைத்து அறுபது சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன மதுரை திருநகர் லயன் சிட்டி பகுதியில் உள்ள பிரணவ் தெருவை சேர்ந்தவர்கள் பொன்ராஜ் ராமலட்சுமி தம்பதியினர் இவருக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் ஒருவர் அமெரிக்காவிலும் மற்றொருவர் பெங்களூருவிலும் பணியாற்றி வருகின்றனர் பொன்ராஜ் திருநகர் மூன்றாவது பேருந்து நிறுத்தத்தில் மளிகைக் கடை ஒன்றை நடத்தி வருகிறார் பொன்ராஜ் மற்றும் அவரது மனைவி இருவரும் வியாபாரத்திற்காக கடைக்கு செல்வது வழக்கம் மளிகைக் கடையை பூட்டிவிட்டு இருவரும் இரவில் வீடு திரும்பினர் வீட்டில் அனைத்து மின் விளக்குகளும் எரிந்த நிலையில் காணப்பட்டதுடன் பொருட்கள் அனைத்தும் சிதறி கிடந்தன பீரோ கதவு உடைக்கப்பட்டு அதில் இருந்த அறுபது சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் ஆய்வு செய்தனர்